ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை ரவை அடை. இது கோதுமை ரவை வச்சு செய்கிறது. தயிர் வேணும் இதுக்கு. இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு நான் வந்து 200 கிராம்ஸ் கோதுமை ரவை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப்பு சேமியா, ஏதாவது ஒரு வெரைட்டி சேமியா, சிறுதானிய சேமியா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த உப்புமாலாம் பண்ண பிறகு கொஞ்சமாக கோதுமை ரவை, கொஞ்சமாக சேமியா அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி மீந்தது இருந்தால் கூட நம்ம கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ரவை, அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் அரிசி மாவு. இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கையால் கலந்து விட்டுட்டு, ஒரு நாள் புளிச்ச தயிர் இந்த வெயிலுக்கு போதும், அந்த அளவுக்கு போதும், அதை வந்து இதில் ஊற்றி கலந்து வச்சிடணும். அது எவ்வளோ ஊற்றுனோன்னா நியர்லி ஒரு டம்ளர் ஊற்றினா போதும். கொஞ்சம் புளிச்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும், கெட்டியாகவும் இருக்கணுங்க. தயிர் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கலந்துட்டு அது தயிரை ஊற்றி கலந்துட்டு அது கொஞ்சம் தளர தான் இருக்கும் இல்லைங்களா. நம்ம பார்த்துட்டு அது ஊறிடும், ஊறுறதுனால கொஞ்சம் நம்ம தளர தான் பிசைஞ்சு வைக்கணும். அதில் பச்சை மிளகாய் கட் பண்ணி போடணும், உப்பு போடணும். உங்களுக்கு பச்சை மிளகாய் அரைச்சி போடணும் அப்படின்னா கூட அரைச்சி போடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. உப்பு போட்டு கலந்து வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெந்தயக்கீரை அதை மாதிரி கட் பண்ணி நிறைய போடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் தாளித்து கொட்டலாம். தாளித்து கொட்டிட்டு நீங்கள் ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா அது வந்து ஒரு அடை தட்டுற பக்குவத்தில் இருக்கும். அப்போது அதை எடுத்து ஒரு வாழை இலையில் அடையை தட்டி நாம் இதில் எடுத்து போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வாசனை எல்லாம். ஒரு பக்கம் மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துட்டு செவந்த உடனே அடியில் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் எண்ணெய் ஊற்றி சுடலாம். பிரியப்பட்டால் கொஞ்சமாக நெய்யோ பட்டரோ கூட போட்டு சுடலாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கு, நல்லா சாப்பிட ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது. 2 அடை சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்குது. இதுக்கு கார சட்னி அது மாதிரி கொஞ்சம் காரமாக இருக்க சட்னி நல்லாயிருக்கு. நம்ம மாங்காலி கிழங்கு ஜூஸ் அதுவும் சூப்பராக இருக்குங்க. அது மாதிரி ஊறுகாய், தயிர் எல்லாமே நல்லா இருக்குங்க. பசங்களுக்கு கொடுக்கறதுனா தேன், வெண்ணெய் அதுபோல் சைட் டிஷ் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை ரவை அடை. நினச்ச உடனே செய்யலாம், நைட்டு செய்யலாம் அப்படின்னா கூட நீங்கள் ஈவினிங் ரெடி பண்ணிடலாம்.